எல்லாத்துக்குமே கஷ்டம் சார். எதுக்குமே என்ன இருக்கு ஒண்ணுமே இல்ல. ஒரு பால் பாக்கெட் 100 ரூபாய் விக்கறாங்க இங்கேயே. இந்த இருட்டல தான் இருக்குறோம். நீங்க தான பாக்குறீங்க. இந்த இருட்டல தான் இருக்குறோம் நாங்க. பனிலியோ மழையிலோ இங்கே தான் பத்தணும் உட்கார்ந்து இருக்கோம். நாங்கள் பிபேமெண்ட் ஷீட் 3-9 தேதியில் இருக்கிறோம். இங்கே மழை பெஞ்ச நாள் முதலேருந்து எங்களை யாருமே வந்து பார்க்குறதும் இல்லை, எதுவுமே கேட்குறதும் இல்லை. எல்லாமே ட்ராக் மேலே தான் இருக்கிறோம். இங்கே 40 குடும்பம் இருக்குது. 40 குடும்பம் ட்ராக் மேலே தான் உட்காந்துருக்குறாங்க. பாதி பேர் ஸ்கூலில் உட்காந்துருக்காங்க. முடியாதவங்க இருக்கிறவங்க வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கிறாங்க. இப்படி ட்ராக் மேலேயே செஞ்சு இங்கேயே சாப்பிட்றோம். ஆனால் எங்களை யாருமே வந்து எதுவுமே செய்கிறது இல்லை. உதவின்றதை இந்த சின்ன சின்ன பிள்ளைங்க வந்து ஏதோ சாப்பாடோ அதுங்களால் முடிஞ்சதோ கொடுக்குதுங்க. அவங்களே போய் நம்ம கேட்க வேண்டிய இதுவும் இல்லை. அதுங்களால முடிஞ்சதே எத்தனை வந்து கொடுக்குதுங்க. இங்க வந்து எங்களுக்கு யாரா உதவி செஞ்சாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லாத்துக்குமே கஷ்டம் சார். எதுக்குமே என்ன இருக்கு ஒண்ணுமே இல்லை. எல்லாத்துக்குமே கஷ்டம். இப்போ காலையில் அந்த தண்ணியில தான் இறங்கி நாங்கள் போய் ஒரு பால் போடுறது இருந்தாலும் அந்த தண்ணியில் இறங்கி தான் போயிட்டு. ஒரு பால் பாக்கெட் 100 ரூபாய் விற்கிறாங்க இங்கேயே. நாங்கள் எப்படி அந்த வேலை வெட்டியும் இல்லை. வேலைக்கு போனாதான் எங்களுக்கு சாப்பாடு. எல்லாருக்குமே எல்லாம் பெயிண்ட் வேலை ரிச்சா ஓட்டுறவங்க இப்படிப்பட்டவங்க தான் இங்கே இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் என்னத்த சாப்பிட்றது? வேலைக்கு போனால் தான் சாப்பாடு இருக்கிறத வச்சுன்னு அட்ஜஸ்ட் பண்ணினு சாப்பிட்டுன்னு போயின்னு இருக்கிறோம். எங்களுக்கு ஃபஸ்ட்டாக லைட் இல்லை. குழந்தைங்கள வச்சுன்னு பாம்பு போட்டு வருதுன்னா எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. லைட்டு ஒரு மெழுகுவத்தி கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரெல்லாம் கடையும் இல்லை. நாங்கள் எங்கே போய் வாங்குறது? மெயினாக சாப்பாடு கூட சரின்னு நம்ம பட்டினியாக பார்த்துக்கலாம், குழந்தைங்க பட்டினியாக படுக்க முடியுமா? அதுவும் இல்லை. ஆனால் யாருமே எங்களையும் வந்து இன்னும் எதுனே கேட்கல. எங்களை ஒரு ஆளாகவே நினைக்கல ஃபஸ்ட்டு. இங்கே அந்த இடத்துக்கு வந்து யாரும் தண்ணி வெளியெடுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஒரு லைட்டு போகிறதா இருந்தால் கூட 8 தெருவுக்கு தான் போடுவார், 2 தெருவுக்கு இல்லைன்ட்டு போகிறாங்க. அப்போ அந்த அந்த நிலைமையில் இருக்கிறோம் நாங்கள். லைட்டு போட்டுன்னு வந்தாங்க நேற்று. முந்தா நேற்று போராட்டம், நேற்று போராட்டம் பண்ணாங்கன்ட்டு 8 தெருவுக்கு லைட்டு போட்டாங்க. ஏன்னா இங்கே இந்த சைடு போடுங்கன்னா என்ன, நாங்கள் 8 தெருவுக்கு தான் எடுத்துகிட்டு வந்துருக்குறோம். இந்த தெருவுக்கு எடுத்துகிட்டு வரலன்ட்டு போயினே இருக்கிறாங்க. அப்போ இந்த இருட்டில் தான் இருக்கிறோம். நீங்களே தானே பார்க்குறீங்க. இந்த இருட்டில் தான் இருக்கிறோம் நாங்கள். பனிலையும் மழையிலையும் இங்கே தான் பத்து உக்காந்து இருக்கிறோம். 40 குடும்பம் இருக்கிறாங்க. 40 குடும்பத்தில் ஒரு வீட்டில் 4 பேர்னாலும் என்ன ஆயிடுச்சு? அப்படியே தான் இங்கேயே தான் உட்காந்து கிடக்குறாங்க. எல்லாம் அந்த ஸ்கூலுக்கு போய் கொஞ்சம் பாதி பேர் தங்கியிருக்கிறாங்க. நாங்கள் போனோம், அங்கேருந்து ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லை, எதுவுமே இல்லை. அங்கேயும் ஒழிவுன்னு இருக்குது, அங்கேயும் இடம் இல்லை. 10 பசங்களுக்கும் எல்லாம் எல்லாம் உக்காஞ்சிருந்தா இருக்கணும். சரி, நம்ம அப்படியே நம்ம இடத்துல வந்து உக்காஞ்சிக்கலான்னு இங்கேயே வந்துட்டோம். இப்போ இந்த இடத்துல உட்காந்துருக்கீங்களா? உங்களுக்கு சாப்பாடு இங்கே பாதுகாப்பு? அதான் இப்படி தான் இருக்கிறோம். இப்போ எந்த பாம்பு வந்தாலும் தெரியாது, பூச்சி வந்து தேல் வந்து கட்டினாலும் எங்களுக்கு தெரியாது. செத்தாலும் இங்கே வந்து யாரும் கேட்க போகிறது இல்லை. இப்படி தான் இல்லை. ஒரு நேற்று இடுப்பு வரைக்கும் இருந்துச்சு, இன்றைக்கி முழங்கால் மட்டும் வந்துருக்குது, அவ்வளோதான். ஆனால் தண்ணி எடுக்கிற ஏற்பாடு இங்கே யாரும் எதுவுமே பண்ணல. மூலகோத்திரம் நான் 9 தெருவில் இருக்கிறேன். இடுப்பு தொண்டை வரைக்கும் தண்ணி வந்துருக்குது. இது வரைக்கும் யாரும் வந்து எங்களுக்கு எதுவுமே பண்ணல. எங்கள் காசை வச்சு நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். எங்களுக்கு எந்த இதுவும் சாப்பாடு இதுவும் எதுவுமே பண்ணல. நாங்கள் போயிட்டு அங்கங்கே ஹோட்டலில் என்னென்ன கிடைக்குதோ அது வாங்கி சாப்பிட்றோம். டீ பிஸ்கெட்டு இது தான் சாப்பிட்றோம். எங்களுக்கு எந்த இதுவும் ரெஸ்பான்ஸும் பண்ணல. யாருக்கிட்டேயும் நாங்கள் போய் நாடல. எங்கக்கிட்ட இருக்கிறது வரைக்கும் நாங்கள் சாப்பிட்றோம். இவ்வளோ தண்ணியில் பாம்பு இது இந்தமாரி எங்கள் வீடெல்லாம் விட்டுட்டு இங்கே ட்ராக் மேலே வந்து அவங்க எல்லாம் கெஞ்சாடிகிற பசங்கள்லாம் வந்து எவ்வளோ பண்ணுறாங்க அவங்கள வந்து நம்ம கேட்க முடியல. நாங்கள் வந்து வீட்டை விட்டு இங்கே ட்ராக்கில் இருக்கிறோம். எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. யாருனா எதுனா பண்ணால் கூட யாரை போய் கேட்குறது? இந்தமாரி தண்ணி வந்துக்குது எங்கள் வீட்டெல்லாம் விட்டு இந்தமாரி பண்ணிக்கிறோம். எவ்வளோ நாளாக உங்கள் வீட்டில் தண்ணி நிற்குது? ஒரு வாரமாக நிற்குது. மழை வந்ததுலேருந்து நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் வீட்டை விட்டு. எங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் இல்லை, யாரும் ஹெல்ப் பண்ணுறதே இல்லை. நாங்கள் கட்சியை பற்றி பேச வேண்டிய விருப்பமே இல்லை. எங்களுக்கு யாருனா எதனா ஹெல்ப் பண்ணால் எங்களுக்கு சந்தோஷம். எங்களுக்கு இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 40-45 வீடு இருக்குது. எங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணல. ஏதோ மார்வெடிக்காரங்க வந்து ஏதோ அவங்களால முடிஞ்சது எங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்குற சாப்பாடை வாங்கி நாங்கள் சாப்பிட்றோம். இதுதான் எங்களுக்கு யாரும் எதுவும் பண்ணல சார். என் பேர் ஏசு. நான் வந்து மீன் பாடி ஓட்டுறேன் சார். என் வண்டி கூட போயிடுச்சு. நான் யாருக்கிட்டே சொல்கிற மாதிரி இல்லை. என் வண்டியும் போயிடுச்சு, என் பழுப்பு போயிடுச்சு, அவ்வளோதான்.